त्रिवर्गपथवर्तिनां त्रिगुणलङ्घनोद्योगिनां द्विषत्प्रमथनार्थिनाम् अपि च रङ्गदृश्योदयाः स्खलत्समयकातरी हरणजागरूकाप्रभो करग्रहणदीक्षिताः कैवतेन दिव्यागुणाः ओन्बदावत् पद्यं श्रीअभिहितिस्तवम् இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை போற்றி பேசுகிறார் நம் சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய அனைத்து குணங்களுக்குமே ஒரு சக்தி உண்டு நம்மை தூக்கி விடுவதற்கு நம்முடைய பயத்தை போக்குவதற்கு நம்முடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு கீதையில் சொல்லிச்சு பொதுவாக நிஷ்ரேயஸ் அதாவது தன்னுடைய மேன்மைக்கு ஆசைப்படுறவன் மூன்று விதமாக பிரவர்த்திக்கலாம் ஒன்று வந்து போக ஐஸ்வர்யம் இன்னொன்று கைவல்யம் இன்னொன்று மோக்ஷம் இந்த மூன்று விஷயங்களை ஆத்மாவுக்கு ஒரு நிஷ்ரேயஸ் ஒரு நைஷ்ரேயஸ் ஆனது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் கீத பிரகாரம் இந்த மூன்று மார்க்கங்களை பிரவர்த்திக்கலாம் அதாவது தர்மார்த்த காம ஒரு பக்கம் மோக்ஷம் மோக்ஷத்தில் ரெண்டு வகை ஒன்று கைவல்யம் இன்னொன்று அனுபவம் அல்லது கைங்கரியம் இந்த மூன்று பேருமே பக்தி யோகம் பண்ணலாம்னு கீதையில் வரைச்சு பிரபத்தியும் பண்ணலாம் ஆனால் பொதுவாக நம்ம பிரபத்தின்னு சொல்லிச்சு மோக்ஷம் எம்பிரமான கைங்கரியம்னு சொல்கிறோம் ஏன்னா உபாயம்னு வச்சுருக்கச்சே அந்த ஈக்குவேஷன் அந்த லெவலில் பார்க்கணும் இதை அவ்வளோ தான் பக்தி யோகம் பண்ணி பகவான்கிட்ட பக்தி யோகம் பண்ணி இந்த மூன்றுத்தில் எதை வேணால் அடையலாம் ஒன்று போக ஈஸ்வர்யம் அல்லது கைவல்யம் அல்லது மோக்ஷம் ஆனால் இந்த பக்தி யோகம் பண்ணச்சு பலவிதமான இடையூறுகள் வரும் ஈஸ்வர யோக சூத்திரங்கள்லேயும் பகவானை சரணமடைஞ்சால் அவன் அந்த இட இடையூறுகளை போக்குவிப்பான் போக்குவான்னு சொல்லியிருக்கு அப்போ அந்த இடையூரை எப்படி போக்குறான்னு கேட்டால் பகவானுடைய குணங்களே போக்குகின்றன எந்த குணத்துக்கு தான் அந்த சக்தி இல்லை எ எது தான் அதில் எக்ஸ்பர்ட் இல்லைன்ற ரீதியில் அழகாக இங்கே கேட்குறார் க இவ தேன திவ்யா குணாக கரகிரகண தீக்ஷிதாக கே ந கரகிரகண தீஷிதாக தே திவ்யா குணாகா கே அப்படி புரிஞ்சுக்கணும் கே இவ அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆஸ்கிங் அதாவது யாருக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா அது மாதிரி அர்த்தத்தில் எந்த குணத்துக்கு தான் உன்னுடைய குண உன்னுடைய குணங்களுக்கு எவைகளுக்கு தான் அந்த சாமர்த்தியமானது இல்லை எந்த சாமர்த்தியம்னு கேட்டால் இந்த மூன்று விதமான பிரவர்த்திகளை உடையவர்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளை போக்குவதில் போக்குறதுல அப்போ பிரபோ அப்படின்னு போட்டுட்டார் பிரபோன்னு சொன்னால் பிரபுவே பிரபுவான அரங்கநகரப்பனே இதில் கேள்வியாக இருக்கிறதுனால கே இவ திவ்யாக குணாக தீக்ஷிதாக ந இவ திவ்யாக குணாக தீக்ஷிதாக ந இதுதான் வந்து சிம்பிளாக அந்த அன்வயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாட்டு பங்கு என்னென்னு கேட்டால் பிரபோ தே கே இவ திவ்யா குணாக தீக்ஷித்தாக ஆனால் ஸ்லோகத்தில் க இவன் தான் இருக்குது அது ஒரு சந்தி அப்புறம் இவ ஏகாரத்துக்கு அப்புறம் இக்காரம் வந்ததினால அது ரெண்டு விதமாக மாறும் ஒரு விதத்தில் வந்து அந்த ஏகாரமானது லோபமாகி அ நிற்காது அப்போ கே இவ பிகம்ஸ் இவ அப்படி இருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் உன்னுடைய தேன தவதே உன்னுடைய கேன்றது கஹ கவு கே இது கிம் சப்தத்தினுடைய புல்லிங்கத்தில் பகுவச்சனம் ஏன்னா குணாகாக்கு இது ஒரு விசேஷனம் மாதிரி கே யுவதிவ்யாக குணாக எந்த சிறந்த தான் தீக்ஷிதாக ந தீஷிதன்னு சொன்னால் ஒரு விரதத்தை மேற்கொண்டவன் அர்த்தம் தீக்ஷா தீக்ஷான்றது விரதம் தீக்ஷிதன்னு அந்த விரதத்தை மேற்கொண்டவன் அல்லது ஒன்றது எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கலாம் தீட்சித்தாக ந சந்தி அப்படின்னு கேட்குற மாதிரி எ எவைகளுக்கு தான் அந்த ஒரு சக்தி இல்லை அல்லது எது அந்த விரதத்தை மேற்கொண்டவைகளாக அவைகள் இருக்கும்போது எவைகளால் தான் முடியாது முடியும் அப்படின்னு தாற்பயம் இங்கே எதில்னு கேட்டால் கரகிரகண தீக்ஷித்தாக கரம்னா கை கிரகணம்னா பிடிச்சிக்கிறது அப்போ விழச்சே யாராவது கையை பிடிச்சி தூக்கணும் இல்லையா அதான் கரகிரகண தீக்ஷிதாக ந சந்தி அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு எதுக்காக இவெல்லாம் வந்து கையை பிடிச்சி தூங்கணும்னு சொன்னா அப்போ சொல்றார் த்ரிவர்க பத வர்த்தினாம் திரிவர்க்கம்னு சொன்னா தர்ம அர்த்த காம இந்த மூன்று வர்க்கங்கள் த்ரிவர்கம் பதன்னு சொன்னா வழி வர்த்தினா அதில் போகிறவர்கள் வர்த்தி அப்ப வர்த்தினாம் அப்படிங்கிறது ஷஷ்டி பகுவச்சனம் அதாவது தர்மார்த்த காமம் அதாவது போகேஸ்வரியத்தை பர்சியூ பண்ணுறவான் அர்த்தம் அவளுக்கு ஷஷ்டி பகோவச்சனம் ப்ளஸ் த்ரிகுண லங்க நோத்தியோகனா இந்த தர்மார்த்த காம அது வர்க்கம்னு போட்டார் அதில் வந்து மூன்று குணங்களோடு கூடியது தான் அதாவது மறுபடியும் இங்கே பிறப்புக்கு வழிவகுக்கும் அந்த போகேஷ்வரிய போகைஸ்வரியத்தை பின்பற்றக்கூடியவா ஆனால் அதற்கு அடுத்த நிலை அந்த போகேஸ்வரியத்து மேலே ஆசைப்படாமல் அதாவது அந்த மூன்று குணங்களுடைய பிரகிருத்தி சம்பந்தம் வரக்கூடாதுன்றதுக்காக முயற்சி செய்கிறவா அவ யாருங்க கேட்டால் கைவல்யார்த்திகள் அதாவது பிரகிருதி சம்பந்தம் வேண்டாம் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அனுபவம் வேண்டாம் தன்னுடைய ஆத்ம அனுபவமே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவா இது நம்ம சித்தாந்தத்தில் ஒத்துன்று இருக்கோம் ஏன்னா அதுக்கு ஸ்கோப் சாஸ்திரமே கீதையில் பகவான் சொன்னதுனால அந்த ஒரு ஸ்தித்தி ஒத்துன் அந்த ஸ்தித்தில கருத்து வேறுபாடு இருக்குது சம்பிரதாயத்துக்குள்ளே இந்த கைவல்யார்த்திகள்லாம் எங்கே இருப்பான்னு கேட்டால் நம்ம தேசிய சம்பிரதாயத்தில் அவ வந்து வைகுண்டத்தில் இருக்க மாட்டா அவ அந்த பிரகத்திலேயே இங்கே ஒரு மூலையில் அப்படியே ஊட்டிண்டு மகாபிளையும் ஏற்படச்சே பகவான் அவாளுக்கும் மோட்சத்தை கொடுத்து ஆஷிண்டு போகிறான்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் வரைச்சே அவ வந்து ஸ்ரீவைகுண்டத்திலேயே ஒரு சேரி மாதிரி ஒரு ஒதுக்குப்புறத்தில் இருந்துட்டுருப்பா அவ பிரம்மா அனுபவம் ஏற்படாமல் தங்களை தாங்களே அனுபவிச்சுட்டு இருப்பான் ரீதியில் இருக்குது இது பெரியவா நிர்வாகம் பண்ணி வச்சுருக்கா அவள் அவள் சம்பிரதாயத்தை அவாவா ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது அப்போ திரிகுண லங்கன உத்தியோகி நாம் திரிகுணம்னு சொன்னால் இந்த மூன்று குணம் அதாவது பிரகிருத்தி லங்கனம் அப்படின்னா தாண்டறது லங்கனம்கு பட்டினின்னு அர்த்தம் உண்டு லங்கனம் பரமௌஷதம்னு சொல்லியிருக்கு இந்த இடத்துல லங்கனம்னா தாண்டது இந்த மூன்று அதாவது சம்சாரத்தை கடக்கிறதுன்னு அர்த்தம் அதில் உத்தியோகி உத்தியோகம்னா முயற்சி நம்ம வேலைன்னு சொல்கிறோம் கலோக்கியலா உத்தியோகம் எங்க உத்தியோகம் கேட்குறோம் உத்தியோகம்னா ஒரு முயற்சி அல்லது உழைப்பு உத்தியோகி அப்படின் சொன்னால் அந்த உத்தியோகத்தை உடையவன் அப்போ நாம் அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சியை செய்பவர்களுக்கு அவன் அர்த்தமாகது அப்போ கைவல்யத்தை பிரார்த்தித்து அதற்காக பாடுபடுபவர்க்கும் துஷத் பிரமதன அர்த்தினாம் த்விஷத்து பிரமதன அர்த்தினாம்னு சொன்னால் துஷத்துன்னு சொன்னால் எனிமீஸ் அதாவது நம்ம அர்த்த பஞ்சகம் சொல்லிச்சு விரோதின்னு ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது அதில் இது வரைக்கும் ஏன் நமக்கு மோட்சம் கிடைக்கல இது வரைக்கும் ஏன் நமக்கு பகவத் அனுபவம் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு பாப்பராசிகள் தான் விரோதியாக இருக்குது அப்போ பகவத் கைங்கரியத்துக்கு என்னென்ன பாப்பங்கள் இருக்கோ அவைகள் தான் விரோதிகள் அந்த விரோதிகளை ஒழிக்கிறதுக்காகவே இவ வந்து அர்த்தி விரும்புபவர்கள் அதாவது இவெல்லாம் அனுபவத்தை விரும்புகிறார் ஆனால் அனுபவத்தை கிடைக்காமல் பண்ணக்கூடிய அந்த விரோதி அதாவது அந்த பாப்பராசிகளை நாசம் பண்றதுக்காக அவ அர்த்திக்கிறா அவ பிரார்த்திக்கிறா அர்த்தகனா ஒரு பொருள் அர்த்தின்னு சொன்னா அதை விரும்புவான் அந்த பொருளை விரும்புபவன் அப்போ அர்த்தினாம் அப்படின்னா விரும்புபவர்களுக்கும் அப்படின்னு ஷஷ்டி பகுவட்சனமா இருது அதாவது வர்த்தினாம் உத்தியோகினாம் அர்த்தினாம் அபிச்ச அப்பிச்சன் சொன்னால இவர்களுக்கும் ஸ்கலத் சமய காத்தறி ஹரண ஜாகரூகாக இந்த முயற்சி என்றது பக்தியோக ரீதியாக பார்த்தா நல்லா அர்த்தம் புரியும் ஆனால் பக்தி யோகத்தில் நழுவுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கூட நழுவியிருக்கா அப்போ ஸ்கலத் ஸ்கலத்துன்னு நழுவுதல் அல்லது விழுதல் ஸ்காலித்தியே சாசிதாரம்னு சுவாமி ஞாசவம்சத்தில் குருவை பற்றி சொல்லியிருக்கார் ஒரு சிஷியன் நழுவச்சே தப்பு பண்ணச்சே அவனை திருத்தனம் அப்போ நழுவுதல் ஸ்கலத் சொன்னால் தவறுறது பொழுது சமயன்னு சொன்னால் தவறும் சமயத்தில் காத்தரீ ஹரண காத்தரம்னா பயம் காத்தரின்னு சொன்னால் பயம் அச்சம் ஹரணம் பண்ணுறதுன்னா போக்குறது உழிக்கிறது ஜாகரூக்காக அந்த அந்த இந்த குணங்கள்லாம் என்ன பண்ணுறது தான் இவன் எப்போ தடுமாற போகிறானோன்னு பார்த்துட்டு இருக்கான் தடுமாறச்சு ஏற்படக்கூடிய பயத்தை அவைகள் போக்கடிக்கிறது தான் அப்படிப்பட்ட எந்த குணங்களுக்கு தான் அந்த சக்தி இல்லை அல்லது எந்த குணம்தான் பண்ணாது அப்படின்ட்டு கேள்வியை கேட்கார் அதுக்கு முன்னாடி எங்கே இருக்குன்னு கேட்டால் ரங்கதிஷ்ய உதயாகா திருவரங்கத்தில் புலப்படுகின்ற உன்னுடைய தோற்றத்திலேயே இருக்கின்றன உன்னுடைய அர்ச்சாவதாரத்திலேயே இந்த குணங்கள்லாம் மேனிஃபெஸ்ட் ஆறுது அழகாக எங்களுக்கு தெரிகிறதுனு ரீத்திய சொல்லியிருக்கார் அர்ச்சைக்கும் பரவியூகம் மாதிரி விபவம் மாதிரியே அனைத்து விதமான சக்தி குணங்கள் எல்லாம் உண்டுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பத்தியத்தினுடைய ஒரு விசேஷமான அமைப்பு அப்போ ரங்க திருஷ்ய உதயாகான்னு சொன்னால் ரங்கத்தில் இருக்கக்கூடிய திருஷ்யம்னா காட்சி அல்லது தெரியக்கூடிய உதயாகா உதயக உதய உதயாகா இந்த குணங்களுக்கு விசேஷமாக போடுது ஒரு தான் அன்பத்தை பார்த்தோம்னா பிரபு ரங்க திருஷ்ய உதயாகா திருஷ்ய உதயாகா அ உ சேர்ந்து திருஷ்யோதயாக ஆகிடுது ரங்க திருஷ்யோதயாகனு சொன்னால் திருவரங்கத்தில் புலப்படக்கூடிய இந்த அந்த தோற்றத்தை உடையவைகளான தே கே இவ திவ்யா குணாகா உன்னுடைய கே இவ திவ்யா குணாகன்னு பார்க்கச்சி எந்த சிறந்த குணங்கள் தான் அப்படின்னு சொல்லச்சு இதை நம்ம கடைசியாக அந்த தீட்சித்தாக நாவோட கொண்டு போகணும் குணாகா திரிவர்க மதவர்த்தினாம் போகைஸ்வரியத்தை விரும்பக்கூடிய இந்த பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை வேண்டக்கூடிய த்ரி திரிகூண லங்கனோத்யோகினாம் லங்கன உத்தியோகினாம் லங்கனோத்யோகினாம் அல்லது இந்த பிரகிருத்தியை கடந்து தன்னுடைய ஆத்ம அனுபவத்தை கைவல்யம் எனப்படக்கூடிய ஸ்திதியை அனுபவிக்கக்கூடியவர்களான அவர்களுக்கும் மேலும் அப்பிச்ச துஷத் பிரமதன அர்த்தினான் நம்ம தான் நான் ஆர்த்தினாம் நிறைத்து சந்தினால் பகையை ஒழிக்கணும் அல்லது பகவானுக்கே கூட பகை ஏற்படக்கூடாது எந்த விதமான அவனுக்கு ஆபத்து வரக்கூடாது காப்பு திருக்காப்புன்னு பல்லா பெய்யாவது பரமே காந்திகளாக இருக்கக்கூடியவா பகவானுக்கு எந்த விதமானதும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பண்ணார் அந்த மாதிரி ஒன்று தனக்கு பகவத் அனுபவம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஏற்படாமல் தடுக்கக்கூடிய பாப்பராசிகளை எதிரிகள் அவைகளை போக்கடிக்கிறதுக்காக வென்றவா அல்லது அதை கூட மறந்துட்டு பரமக பரமய காந்திகளாக பகவானுக்கு எந்த விதமான இப்போ ரங்க ரங்கன இப்போ சுவாமி வேதின சமயத்தில் பெருமாறுக்கே ஒரு ஆபத்து இருந்ததுனால அந்த ஆபத்து போகன்ற மாதிரி அதுக்கு பிரார்த்திக்கிறவாளுக்கும் அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாளுக்கு ஸ்கலத் சமய காத்தறி ஹரண அவ நவிழக்கூடிய அல்லது தவறக்கூடிய சமயங்களில் அந்த பயத்தை போக்கடிப்பதற்காக போக்கடிப்பதில் ஜாகரூக்காக உடையவர்களாக இருக்கிறதுல கிர கர கிரகண தீக்ஷித்தாக கை கொடுத்து காப்பாற்றுறதில் கையை பிடிச்சிட்டு காப்பாற்றுறதுல எந்த குணங்களுக்கு தான் அந்த சக்தி இல்லைன்ற ரீதியில் அழகாக கேட்குறார் அதாவது எல்லா குணங்களுமே ஒப்பற்று உயர்ந்து விளங்குகின்றனன்னு இது இந்த குணங்கள் அங்கங்கே கொண்டாடி இருக்கார் தயின்ற ஒரு குணத்தை தயாசத்தகிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஸ்தோத்திர பாடம் அதில் முழுக்க அனுபவிச்சிருக்கார் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாஷத்துலையும் முப்பத்தி மூன்றாவது பத்தியத்தில் சுவாபாவிகி தவதையா இதீனாந்தராயகான்னு நான் எங்கேயோ எவ்வளோ மோசமான நிலையில் இருந்தேன் நான் அப்படியே இருந்திருப்பேன் உன்னுடைய தயை மாத்திரம் குறுக்க வந்து என்னை ரட்சிக்கலைன்னா நான் அப்படியே மிகவும் மோசமான நிலையில் இருந்திருப்பேன்னு வகை அங்கே சாதிக்கிறார் இப்படியெல்லாம் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் இந்த அபீதி ஸ்தவத்தில் ஒன்பதாவது பத்தியத்தில் எம்பருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார் அனுசந்தானம் பண்ணுகிறார்